மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான நபரை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது சமையல் சாப்பாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இதில் சாப்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவு எது? பிரியாணி. இந்த பிரியாணியை ரொம்பவே அருமையாக ரொம்ப சுலபமான முறையில் மக்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்க ஒருத்தர் தான். அதாவது சமையலே தெரியாதவங்க கூட இவரோட காணொலியை பார்த்தாங்கன்னா சுலபமாக சமையல் செஞ்சுருவாங்க. அப்படி பிரியாணியை ரொம்பவே அருமையாக எல்லாருக்காகவும் சமைச்சு காட்டிட்டு இருக்க ஒருத்தரை தான் சந்திக்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஜபார் பாய் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். மக்கள் வணக்கம், இது உயர்ந்த மனிதர். வணக்கம் சார். நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பாணியில உங்க ரசிகர்களுக்காகவும் எனக்காகவும், நான் உங்க ரசிகை தான் அதை பதிவு செஞ்சுக்கிறேன், எனக்காக வந்து உங்க நான் உங்கள் ஜபார் பாய் இருக்கு இல்லையா, அதை ஒரு வாட்டி ஒரு முறை எங்களுக்காக சொல்றீங்களா? சொல்றேன் மக்களே, நான் உங்க ஜபார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி. நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, நம்ம சேனல்ல மக்களே நான் உங்க ஜப்பார் பாய், நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளவு அருமையா சொல்லுவீங்க, மக்கள் தொலைக்காட்சின்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்டது உடனே. நன்றி. நான் கேட்ட உடனே மக்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. குடியரசு தினத்ததுமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். உங்களுக்குமா. முதலாவதா நீங்க வந்து வலையொலியில நிறைய காணொலிகளை பதிவு செஞ்சு நிறைய ரசிகர்களை வந்து ஈர்த்துட்டு வரீங்க இல்லையா. இது சம்பந்தமா தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த வந்து வலையொலி ஆரம்பிக்கணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? எது மூலமா இதை ஆரம்பிச்சீங்க? நான் வந்து ஒரு 21-22 வருஷமாக வந்து பிரியாணி ஃபீல், இந்த மேரேஜுக்கெல்லாம் வந்து செட் பண்ணுறேன் இல்லையா, இந்த பிரியாணியாக இருக்கட்டும், அந்த கிரேவிஸு, ஸோ கல்யாணத்துக்கு செட் பண்ணுறது. ஒரு சமயமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நண்பர் வந்து எனக்கு ஒரு பிளான் கொடுத்தார், சமையல் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து அந்த மேரேஜில் செய்கிற ஐட்டமை தவிர்த்து வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், இந்த ஃபுட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நம்ம சேர்ந்து சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது. அவர் பேர் வந்து தௌஃபிக் பாய், நானும் அவரும் தான் இந்த யூடியூப் சேனலோட பார்ட்னர்ஸ். ரொம்பவே சிறப்பு. ஏன்னா கூட்டணியில் நிறைய வந்து காணொலிகளை மக்களுக்காக நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் உங்களுடைய காணொலியில் என்ன ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த உணவில் போடக்கூடிய அந்த அளவெல்லாம் வந்து சரியாக சொல்லுவீங்க. அதனால் சமைக்க தெரியாதவங்க கூட வந்து உங்கள் காணொலியை பார்த்து சுலபமாக சமையல் செஞ்சிடலாம். இப்போ இந்த காணொலி வந்து நீங்கள் போடுறீங்க இல்லையா, இப்போ வந்து இந்த வலையொலியில் பேர் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேர் வந்து எப்படி வந்து தீர்மானம் பண்ணீங்க, இதுதான் வைக்க போகிறோம், ஃபுட் ஏரியா தமிழ்ன்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது, எப்படி வந்து கண்டுபிடிச்சிங்க இந்த பேரை? எப்படி கண்டுபிடிச்சோம்னா, நம்ம வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோவே எடுத்துட்டோம், அப்லோட் பண்ண போகிறோம் எடிட்டிங் பண்ணி. அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நம்மளுக்கு திடீர்னு வந்தது, சரி ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்னு வைக்கலாமே, இந்த ஃபுட் இருக்குது, ஏரியா ஏரியாவாக நம்ம போயிட்டு ஃபுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எங்கெங்கே வந்து ஸ்பெஷலான ஃபுட்டு கிடைக்குது அப்படியே சேர்த்து வச்சிட்டோம். அப்போவே வந்து தீர்மானம் பண்ணிட்டீங்க வெளியில் போய் இந்த மாதிரி சமைச்சு? ஆமாம் ஆமாம் ஆமாம், சமைச்சு கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து நிறைய ஊருங்களுக்கெல்லாம் போய் அந்த ஊரில் என்ன வந்து ஸ்பெஷலோ அதை வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு. அதனால தான் ஏரியா சேர்த்து நம்ம வச்சோமா. பரவாயில்ல, ரொம்பவே சிறப்பான விஷயம், நல்லா எல்லாமே யோசிச்சு ஃபுட் ஏரியா தமிழ் ரொம்ப சிறப்பா வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்ததா என்னன்னா, வந்து நீங்க வந்து பிரியாணி வந்து செம்ம நல்லா செய்றீங்க இல்லையா, 30 வருஷம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதுல வந்து அனுபவம் இருக்கு. இது யார்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்க குரு முன்மாதிரி யாரு? ஆமா, என்னுடைய தாத்தா பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் வந்து பிரியாணி மாஸ்டர். அவர் இறந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு சரிங்களா. அவர்கிட்ட கத்துக்கல, அவர் வந்து சமையல்காரன்றதுனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் கொண்டு வர பிரியாணி பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது பிரியாணி கொண்டு போவேன். ட்ரிப்ளிகன்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே வந்து பிரியாணி கிடைக்கும் என்னோட சின்ன வயசில். ஆமாம், பிரியாணி கிடைக்கும். அதில் வந்து பிரியாணின்றதுனால சரி அதே ஃபீல்டுக்கு வந்துட்டேன். நான் அதுக்கு அடுத்தது யார்கிட்ட வேலை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ட்ரிப்ளிகனில் வந்து SHB அப்படின்ற ஒரு பிரியாணி சென்டர், அவங்க தான் கேட்டரிங் பண்ணுறாங்க, ஹயாத் பாஷா அவருடைய நேமு. ஸோ அவர்கிட்ட போய் வேலை கற்றுக்கிட்டேன். 3 மாதத்தில் கற்றுக்கிட்டு வந்துட்டேன். அந்த ஆர்வம் இருந்ததுனால நான் 3 மாசத்துலயே வந்து அந்த ஒரு மேரேஜுக்கு செய்யற அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிட்டேன். ஓ, சிறப்பு சிறப்பு. கண்டிப்பா ஆர்வம் ஒரு விஷயத்துல இருந்தா நம்ம வந்து முழுமையா கத்துக்க முடியும். எந்த ஒரு சின்ன ஒரு பெருக்குறதுல கூட நம்மளுக்கு ஆர்வம் இருந்தாதான் கிளீன் அப் இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா.
இப்போ வந்து நிறைய வந்து நீங்க வந்து காணொலிகள் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து நேரம் வந்து நீங்க எப்படி ஒதுக்குறீங்க? உங்க வேலையும் நீங்க பாக்கணும், வீட்டையும் நீங்க பாத்துக்கணும், குடும்பத்தையும் பாத்துக்கணும், காணொலியும் நீங்க வந்து பதிவேற்றணும் இல்லையா? இதுக்கு நேரம் வந்து எப்படி ஒதுக்குறீங்க? ஆக்சுவலா நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிசினஸ் வேற பிசினஸ் இப்போவும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த கேட்டரிங், மேரேஜ் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யுது. நம்மளுடைய மட்டன் ஷாப் இருக்கு, அது இல்லாமல் வேற பிசினஸ்லாம் இருக்கு. இது வந்து சைட் பை சைடா ஒரு ஜாலியாக ஆரம்பிச்சது. அதே மாதிரி என்னோட பார்ட்னருக்கும் வேற பிசினஸ் இருக்கு. அப்படியே ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா முழு நேரமும் அதுக்கு கொடுக்க வேண்டியதா. ஆமா, அதனால வந்து ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கம்மியான நேரத்தை தான் வந்து கொடுக்க முடியுது. அவங்க வருத்தமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி. அவங்க வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க. ஓயாம நம்ம பிரியாணியும் காமிச்சிட்டு இருக்க முடியாது, ஓயாம கிச்சன் ரெசிபியும் காமிக்க முடியாது, ஏதாவது வெளியில பாக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அதனால வந்து அவங்களுக்காக நம்ம நேரத்தை தரோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து இப்ப சொன்னீங்களே நிறைய ஊருக்கு வந்து நான் போய் வந்து காணொலி எல்லாம் எடுத்து எடுத்து பதிவு செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. இந்த ஊருக்கு எல்லாம் போறது வந்து பிளான் பண்ணி போவீங்களா, இல்ல வந்துட்டு திடீர்னு உங்களுக்கு வந்து அழைப்பு வருது அப்படியே கிளம்பி போயிடுவீங்களா? நாங்க எப்படின்னா இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணணும், இப்போ மதுரையில் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு, ஈரோடில் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு, உங்கள் ஸ்டைலில் பார்த்து நான் பிரியாணி கற்றுக்கிட்டேங்க திறக்க போகிறேன் கடை அப்படின்னு சொல்லும்பொழுது 1 மாதம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவார். அந்த டேட்டில் வேறு எதாக இருந்தால் எந்த வேலையும் நான் வச்சுக்க மாட்டேன். இப்போ நம்ம ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஹைதராபாத்தில் ஒரு 10 டேஸ் இருந்தோம், அங்கேயே பிளான் பண்ணுறோம் அடுத்தது நாங்கள் மும்பை போகிறோம் அப்படின்னு. அங்கேயே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு மும்பை போகிறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போகும்போது இன்னொரு ஊர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுவோம். நம்ம அடுத்ததை வந்து வித்தியாசமாக காமிக்கணும் மக்களுக்கு. அதுக்காக தான் அப்போ அது காமிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுவாங்க, அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுவாங்க. சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பான விஷயம் தான். நீங்க வந்து பிளான் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ சரி, இப்போ வந்து வேற வேற ஊருக்கு எல்லாம் போறீங்களே, இப்ப அங்க சந்திச்சிருப்பீங்களா? நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க. வித்தியாசமா நீங்க வந்து இவங்களை சந்திச்சு எனக்கு என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா அது யாரு, எந்த நபர்? லாஸ்ட் அந்த ஹிமாச்சல் போனோம் ஹைதராபாத் முன்னாடி, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் அவங்க வந்து வீடெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா அதை சுற்றி அவங்க பனி ஐஸ், இப்போ நம்ம வந்து காஞ்ச இப்போ ட்ரையாக இருக்கும் ஒரு இடம், அந்த இடத்துலையும் நம்மளால் அடுப்பு பற்ற வைக்கிறது கஷ்டம். அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஐஸ் சேர்ந்துருக்கு, அதில் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. ஸோ அது எனக்கு வித்தியாசமாக இருந்த அனுபவம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் வந்து என்னப்பா அடுப்பு ஏறியிலேன்னு வாங்க வெயில்லையே, அவங்க அந்த ஐஸ் மேலே வச்சு அடுப்பு பற்ற வச்சு கொடுத்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அங்கே ஒரு நான் ரெசிபி ஒன்று செஞ்சு நம்ம சேனலில் வந்து அதையே நான் நிறைய குடிப்பேன். அங்கே எப்படின்னா 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக சுண்டை வச்சுருவாங்க. சுண்டை வச்சுட்டு டீ போட்டு தருவாங்க. எப்படி இருக்கும் டேஸ்ட்? அது ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த டேஸ்ட் வாயில் அப்படியே இருக்கும். அது மேலே இருக்கிற அந்த ஏடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பாயா மேலே போட்டு கொடுப்பாங்க. அதுவும் காலையில் 3 மணிக்கு. ஆமாம், மூளை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, ஈரல் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, பிரியாணி தருவாங்க. அங்கே வந்து உணவுக்கு பஞ்சமே இல்லை, கம்மியான காசு வச்சிருந்தாலும் அங்க வாழ்ந்துடலாம். ஆமா, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு பாத்துருக்கீங்க நீங்க? எல்லாமே சாப்பிட்டு பார்த்தா சீப்பா வந்து ஒரு ரொட்டி கூட ஒரு கிடைக்குதாங்க, ஒரு 3 ரூபாய். அது இவ்வளவு தீக்கு, அது ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும். அப்ப என்னன்னா 3 ரூபாய் கடையில கொடுத்து அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல் பண்ணிக்கலாம். ஆமா, அதை வந்து நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க, அங்க வீட்டுக்கு வெளியில அந்த தந்தூர் மாதிரி வச்சிருப்பாங்க, கட்டை எரியும், அப்படியே அந்த ரொட்டியை செஞ்சு செஞ்சு பேக் பண்ணி பண்ணி எடுத்துட்டு போய் பேக்கரிங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம போய் பேக்கரியில வாங்கிக்கலாம். நிறைய சாப்பிட்டோமா அங்கிருந்து. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்னா நான் வரும்போது எனக்கு டெய்லி கஞ்சி தான் நீங்க கொடுக்கணும், இங்க நிறைய சாப்பிட்டேன், நீங்க வீட்டுக்கும் வந்துட்டு நான்வெஜ் செஞ்சீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப குண்டாயிடுவேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். பிரியாணி அந்த காணொலியை பார்த்து நான் வந்து 2 முறை வந்து செஞ்சு பார்த்துட்டேன். வீட்டில் சிறப்பாக வந்தது, வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிரியாணி செஞ்சீங்க? சிக்கன் பிரியாணி செஞ்சேன். அப்புறம் வந்து வெஜ் பிரியாணி இருக்கு இல்லையா,
கறி எதுவும் போடாம அந்த பிரியாணி இது ரெண்டுமே செஞ்சேன் வீட்ல எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல உங்க அவுட்புட் எப்படி வந்து சிக்கன் பிரியாணி சொன்னீங்களே நீங்க கடைகள்ல வாங்கி சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி வந்ததா எப்படி? அந்த மாதிரி தான் வந்தது கிட்டத்தட்ட. சந்தோஷமாயிடுமே. ஆமா ஒரு வாட்டி செஞ்சதுலயே இவ்வளவு நல்லா வந்திருக்கியா அருமையா வந்திருக்கியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்ன அப்படி காரணம்னா அந்த அளவு நீங்க சொன்ன அந்த அளவு மாறாம போட்டதுதான் வந்து காரணம். அந்த டைமிங் அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த அளவு எல்லாம் சரியா? ஆமா. அது வந்து எப்படி நீங்க வந்து கணிச்சு வச்சிருக்கீங்க இதுக்கு இந்த அளவு அப்படின்னு சரியா சொல்றது வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, கம்மியாக போட்டாலும் நல்லா இருக்காது. எப்படின்னா கிட்டத்தட்ட உப்பு மாதிரி தான், உப்பு அதிகமாக போட்டால் நல்லா இருக்குமா? சாப்பிட முடியாது. கம்மியாக போட்டால் அது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் மசாலாவும் கரெக்டாக போட்டால் தான் அந்த அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். அதிகமாக ஆனாலும் இப்போ தக்காளி அதிகமாக போனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், தக்காளியோட ஃப்ளேவர் அதில் வந்துடும், பிரியாணியோட இந்த ரியல் டேஸ்ட் கிடைக்காது. அதனால் வந்து உணவு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்லெட்டே ஃப்ரை பண்ணாலும் அதுக்கு ஆயில் வந்து கரெக்டான அளவு போட்டால் தான் அந்த ஆம்லெட் நல்லா வரும், இல்லைனா ஆயிலியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. உப்பு அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ எந்த உணவு செஞ்சாலும் பர்ஃபெக்டான அளவு ரொம்ப முக்கியம். அதனால் நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன். இப்போ சொன்னால் அவங்க செய்யும் போது அவங்களுக்கு அவுட்புட் நல்லா வந்தால் தான் அவங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வரும், நம்ம சேனலை வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் வரும். நீங்க வந்து நிறைய ஊருக்கு போறீங்க, நிறைய உணவு சாப்பிட்டு பார்த்திருக்கீங்க, நிறைய உணவு சமைச்சு காட்டுறீங்க இல்லையா, இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா சைவம்ல ஒண்ணு அசைவம்ல ஒண்ணு சொல்லுங்க. அசைவம்ல பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைவம்ல வந்து அந்த பொங்கல் நெய் நல்லா ஊத்தி அந்த வெண்ணெல்லாம் போடுவாங்க, போட்டு அந்த முந்திரி பருப்புலாம் போட்டு தேங்காய் சட்னி நல்லா கெட்டியா வச்சு ஒரு கீரை வடை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆமா ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு. சரி, அப்ப உங்க வீட்டுல அடிக்கடி பொங்கலும் செய்வாங்கம்மா? செய்வாங்க, அதுதான் சாப்பிட்டேன். அப்படியா? சரி, பிரியாணில என்ன பிரியாணி, எந்த கறி? சிக்கன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஆமா. சரி, நீங்க செய்யறதுலயே உங்களுக்கு மட்டன் பிரியாணி? மட்டன் இல்ல, மட்டன்னாலே அது ஒரு தனி டேஸ்ட்மா. சரி, நீங்க செய்யற பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல வேற யாரனா எனக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப? நான் செய்யற பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க செய்யற பிரியாணி அதுதான் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு அந்த பிரியாணி பிடிச்சதுனால தான் நான் செஞ்சு செஞ்சு காமிக்கிறேன், மத்தவங்களும் இந்த டேஸ்ட வந்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால மத்தவங்க செய்யறதெல்லாம் நான் வந்து குறைன்னு சொல்லல, சாப்பிடுவேன். சரி, ஏதாவது தான் நான் அப்படியே மைண்ட்ல வச்சுப்பேன். ஸோ இது அது கொஞ்சம் ஏதாவது நல்லா இருந்தா இது ஏதோ பண்ணிருக்காங்களே, நானும் வந்து கத்துக்குவேமா. ஏன்னா வந்து எப்படின்னா கத்துக்கிறதுக்கு எல்லையே இல்லை, நம்ம கத்துக்கிட்டே போகலாம் இல்லையா? கண்டிப்பா, வாழ்க்கைன்றதே தினம் தானே கத்துக்கிறது தானே. நான் என்னுடைய பிரியாணி தான் உலகத்திலே டேஸ்ட்லாம் சொல்லலை, என்னோட மகாராஜாங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அது வந்து இது வரைக்கும் என் கைக்கு வரல. இப்போ வந்து நிறைய காணொலிகள் நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து சந்தாதாரர்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க. நிறைய சந்தாதாரர்கள் வந்து உங்களுடைய பேர்லேயே கடையை வந்து திறக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய கடைகளை நீங்கள் போய் நேரில் திறந்து வச்சிருக்கீங்க. எத்தனை கடைகள் இது வரைக்கும் திறந்து வச்சிருக்கீங்க? நாங்கள் ஒரு 40-50 கடை திறந்து வச்சிருப்போம். 40-50 கடைகள். என்னுடைய நேம்லன்னு பார்த்தா ஒரு 5-6 கடை வந்து என்னோட பேரில் வந்து நான் போய் திறந்து வச்சிருக்கேன். பட் நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டு என்னோட நேம்ல நிறைய பேர் அவங்களே ஓபன் பண்ணி ரன் பண்றாங்க. நான் உங்களோட பிரியாணி பார்த்துட்டேன் சார், மெத்தட்லாம் பார்த்துட்டேன், நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்தா வர வேணாம், உங்க நேமை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்ன 10 கிலோல இருந்து இப்போ வந்து 50 கிலோ வரைக்கும் போகுது. இந்த மாதிரிலாம் வந்து கால் பண்ணி சொல்லுங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கு உங்க பேர்ல உங்க கடையை நீங்க இப்படி வழியில போகும்போது உங்க பேர்ல வந்து கடை இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு இதுதானம்மா, அது ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பா. நம்ம வந்து வேலை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நம்ம பேர்லயே கடை வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். அதாவது இப்போ வந்து உங்க காணொலிகள் எல்லாமே நான் வந்து பாத்திருக்கேன், எல்லாத்துலயும் பார்த்ததுல வந்து நீங்க வந்து ரகசியம் அப்படின்னு ஒண்ணுமே நீங்க வச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அது எல்லா ரகசியத்தையும் எவ்வளவு அளவு போடணும்ன்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்படியே நீங்க வந்து திறந்த புத்தகம் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வெளியில சொல்லிடுறீங்க இல்லையா, இது வந்து உங்க வளர்ச்சிக்கு எதுவும் தடைப்படுற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லம்மா, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆண்டவன் வந்து விதிச்சிட்டான் யாருக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்லை சரிங்களா? ஒரு சின்ன புழு பூச்சிக்கு கூட வந்து ஆண்டவன் உணவு கொடுத்துட்றான். ஸோ நம்மளுக்கு கொடுக்க மாட்டானா? நம்மளுக்கு அறிவை கொடுத்துருக்கான், நம்ம போய் தேடிக்கணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆடை, உணவு, இருப்பிடம், இது மூணு தான். இதையும் தாண்டி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏமாத்துறது, கொலை, கொள்ளை, இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு உதவுனா ஆண்டவன் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுடைய வியாபாரத்தை வந்து விசாலமாக்குவானே தவிர நம்மளுடைய வியாபாரம் வந்து சுருங்காது. ஆண்டவன் நம்மளை படைச்சிட்டு இவனுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி உணவு எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த மழை பெய்யுது, மரம், செடி, கொடி எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த வேலையை நம்ம கொஞ்சம் எடுத்து செய்யும் போது இன்னும் சந்தோஷம் தானே படுவான் ஆண்டவன். கண்டிப்பாக, கரெக்டுங்களா? அதனால வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க அதை பார்த்து பழகுவாங்க, செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
அதனால நமக்கு புண்ணியம் தான கிடைக்கும். நிச்சயமா. இனி நிறைய பேர் எடுத்து போய் புண்ணியம் புண்ணியம்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்களே. ஆமா. இதுதான் புண்ணியம். ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்றது புண்ணியம், ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது புண்ணியம். நிச்சயமா. உங்க பேரை வச்சு கடை, உங்களுடைய வந்து சமையல் முறையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கடையை நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு யாருக்குமே நடந்திருக்காது முன்னாடி. இந்த விஷயம்னா கண்டிப்பா உங்களை பார்த்து பார்த்து எல்லாரும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ வந்து நீங்க இந்த காணொலி வந்து பதிவேற்றம் செய்யற இந்த வலையொலி இருக்குல்லையா, இந்த வலையொலி ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து நினைச்சீங்களா, நான் வந்து இந்த உயரத்துக்கு போக போறேன், என் பேர்ல ஒரு 4-5 கடையே வரப்போகுது அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் யோசிக்கலாமா? நாங்க ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு விளையாட்டா தான் ஆரம்பிச்சோம் சேனலை. நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுவோம், 4 மாசம் பார்ப்போம் மானிட்டைஸ் ஆகுது, மக்கள் நம்மளை விரும்புறாங்க அப்படின்னா ரன் பண்ணுவோம், இல்லைனா அந்த கேமராவை மறுபடியும் வித்துருவோம் அப்படின்னு. பட் நம்மளுக்கு 4 மாசம் கரெக்டாக அந்த 3.5 மாசத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு ரீச் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து மக்களும் நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும், இந்த ரெசிபியை சொல்லணும், அதை சொல்லணும், கடை ஓப்பன் பண்ணுறீங்களா, சரிங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ங்களோட சேர்ந்து அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். இப்போ வந்து வலையொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கும் இப்போ ஆரம்பித்து நல்லா பிரபலமாகி உள்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளையும் உங்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ இருக்கிற ஜவாப் இருக்கும், நீங்கள் வந்து சந்தித்த ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது வந்து என்ன? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு, உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, அந்த அந்த எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு? அதே மாதிரி தான்மா நான் இருக்கேன். நான் எப்பவுமே வந்து நான் ஒரு யூடியூபர், பெரிய யூடியூபர், எனக்கு இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்கலாம் நினைச்சது கிடையாது. நான் நார்மலா இப்போ கூட இப்போ வரும்போது கூட முனையில நின்று டீ சாப்பிட்டு தான் வந்தேன். டீ கடைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திக்கிட்டு அதே பழைய ஃப்ரெண்டுங்க தான், அதே லைஃப் தான். கேமரா முன்னாடி வரும்பொழுது இந்த ரெசிபியை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும், மறுபடியும் பழைய ஜபாரம் மாறிடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யூடியூபை வச்சு நம்ம சம்பாரிச்சு பெரிய ஆளும் அதெல்லாம் இல்லை, இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன், இதை வந்து ஒரு நிறைய சம்பாதிக்கணும்லாம் ஆரம்பிக்கல, சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜாலியா அப்படின்னு அது அப்படியே வளர்ந்துருச்சு. இப்போ வந்து நல்லபடியாக வளர்ந்துருக்கு உங்களுடைய வலைவலி, வேற இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு, வளர்ந்துருக்குன்னு இல்லை வளர்ந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் வளரும் கண்டிப்பா. இதுக்கு வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரி வந்து அவங்க என்ன என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? அதுதான் இப்போ வந்து எங்க விஷயத்துக்கு நீங்க பாக்குறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சேனல் நம்ம ஆரம்பிக்கும் போது ஏங்க நான் அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டேங்க, ஃபேஸ்புக்கில் அந்த லிங்க் போட்டேங்க, நீங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுவீங்க பாருங்களேன் இப்படிலாம் சொன்னவங்க இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஷூட் பண்ண போறோன்னா போவாதீங்கன்றாங்க. எதுக்கு? அதுதான் சேனல்ல இவ்வளவு வீடியோ போட்டிருக்கீங்களே, எப்பயாவது ஒரு வீடியோ போட்டா போதாதா, வீட்டுல இருந்தா பத்தாதா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரசிகர்களுக்காக வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிநாட்டில் இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் என்ன ஒன்றும் பண்ணலைங்க, அவங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஃபியூச்சரில் இப்போ நாங்கள் சேனல் ஆரம்பித்து 1 மாசத்துலேயே கொரோனா அந்த லாக்டவுன், அப்புறம் கொஞ்ச நாள் ஓப்பன் ஆச்சு, மறுபடியும் இப்போ என்னென்ன உமைக்கிறான் அது இதுன்னு வந்திருக்கு. ஃபாரின் ட்ரிப்பும் நம்மளால் போக முடியல, அதனால வந்து வெறும் இந்தியாவை தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஃபாரின் ட்ரிப்லாம் போவோம், அங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கேயும் சாப்பாடு செஞ்சு நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசை. இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபாரின் சப்ஸ்கிரைபருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா, அவங்க பல வருஷமாக அங்கே போய் இருக்காங்க, அவங்க மிஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் சாப்பிட்ட ரசம், நம்ம ஊரில் சாப்பிட்ட பிரியாணி. ஸோ அதை கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது, அவங்க செஞ்சு அதை அவுட்புட் நல்லா வரும்பொழுது அவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு நம்மளால் பண்ண முடியுது. பரவாயில்ல, அதுவே ரொம்ப வந்து பெரிய விஷயம், ரொம்ப சிறப்பான விஷயம் தான். மற்ற வலையொலியை வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ உணவு இருக்கு, உணவு காணொலி அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்க தான் பார்ப்பாங்க, யார் வீட்டில் சமையல் செய்கிறாங்களோ அவங்க தான் பார்த்து வந்து சமைப்பாங்க இல்லையா. ஆனால் உங்கள் காணொலியை பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாம், குழந்தைங்கள்லாம் பார்த்து எனக்கு இந்த பிரியாணி வேணும் இது பார்க்குறாங்க நிறைய பார்த்து, உங்களுக்கு குழந்தை ரசிகர்கள் தான் வந்து ஜாஸ்தி இருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும், அதனால வந்து பிரியாணி யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க சேனலை வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்த பொம்பளை பசங்க வந்து மேரேஜ் அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே சமைக்கலை, அதான் அந்த ஒரு ரொம்ப வருஷமாகவே சமைக்கலை, பட் உங்கள் சேனல் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கற்றுக்கிட்டா எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவளுக்கு இன்னும் 1-3 மாதத்தில் கல்யாணம், போய் மாப்பிள்ளைக்கு நல்லா சமைச்சு போடுவா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன்.
ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி. இப்போ வந்து அடுத்ததாக என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டுருக்கீங்க, நிறைய மக்களை வந்து சந்திச்சிட்ருக்கீங்க இல்லையா. நீங்கள் வந்து முன்னாடி வீட்டில் இருந்து இருக்கும்போது இந்த மக்களெல்லாம் நீங்கள் போய் சந்திப்போம், இந்த ஊருக்கெல்லாம் நான் போக போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி பார்த்தீங்களா இல்லை ஆசைப்பட்டிருக்கீங்களா? நம்ம வெளிநாடுக்கெலாம் போகணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா, உலகம் சுற்றணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இருந்து? அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஊர் சுற்றினா ரொம்ப பிடிக்குமா. இப்போ எனக்கு பாருங்கள், எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற பசங்களை வந்து வெளியில் விளையாடுறவே நம்ம விட மாட்டோம். நான் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு நான் தனியாகவே போவோம், மாட்டு வண்டி போயிட்டுருக்கோம், அந்த வண்டி எங்கே போகுதுன்னு தெரியாது, ஏறி உட்காந்துருவேன். அவனே அவர் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த அண்ணா அந்த எப்படி நான் ட்ரிப்ளிகேட் போகணும், இந்த ஜாம் பஜார் எப்படி நான் கேட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆமாம், அந்த மாதிரி தான். இப்போ நம்ம சேனலுக்கு முன்னாடியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திடீர்னு ஊட்டி போயிடுவோம், திடீர்னு கொடைக்கானல் போயிடுவோம். ஸோ இதெல்லாம் உண்டு நமக்கு நமக்குள்ள. இப்போ ஃபாரின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கெல்லாம் போன சவுதி போயிருக்கோம், இந்த மஸ்கட்டு இந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் இருக்கிற சில ஊருங்களுக்கு வந்து சும்மா போயிருக்கோம். இந்த கமர்ஷியலாக இல்லாமல் சும்மா நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய நீங்கள் வீட்டில் சமையல் செய்வாங்க இல்லையா, எப்போவுமே தினமும் வீட்டில் சமையல் செய்வாங்க, நீங்களும் வந்து வீட்டில் இருக்கும்போது எப்பயாவது சமையல் செய்வீங்க, எந்த சமையல் வந்து உங்கள் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? என் பசங்க வந்து வீட்டில் என் ஒய்ஃப் வந்து நல்லா செய்வாங்க சமையல் எல்லாமே, டெய்லி ரெகுலராக சாப்பிடுவாங்க. பட் பிரியாணினா வந்து நான் செய்கிறது தான் ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கும்போது எப்பயாவது நானே கேட்பேன், என்னடா சைலண்ட்டாக இருக்கீங்க பசங்களா, ஏதாவது வேணுமா? ஆமாப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன், டக்குனு ஒரு ஸ்வீட் ஒரு டெசர்ட் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன், சந்தோஷப்படுவாங்க. இப்போ வந்து பிரியாணியை வந்து தவிர்த்துடுவோம் சரிங்களா, பிரியாணியை தவிர்த்து அசைவத்தில் இல்லை சைவத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா அது எது? பிரியாணியை தவிர்த்துட்டாமா? பிரியாணியை தவிர்த்துட்டுனா பாயா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாயா, அந்த மட்டன் பாயாவும் கோதுமை பரோட்டா. கோதுமை பரோட்டா? ஆமா, கோதுமை பரோட்டா. இது வந்து நீங்க செஞ்சு காமிச்சிருக்கீங்க? ஆமா, செஞ்சு காமிச்சிருக்கோமா. ஆமாமா. அப்புறம் வந்து இந்த மட்டன் கிரேவி ரொம்ப பிடிக்கும், அந்த செமி கிரேவி இல்லாம நல்ல குருமா மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து எப்படின்னா இந்த மட்டனை நல்ல மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டு ஃபைனலாக வந்து முந்திரி அரைச்சி ஊற்றிடணும். தேங்காவை ஊற்றக்கூடாது, தேங்காய்னா நெஞ்சரிச்சலாக இருக்கும், நிறைய சாப்பிட முடியாது. முந்திரி அரைச்சி ஊற்றிட்டோன்னா அது நெய் சோறில் போட்டு எவ்வளோ வேணாலும் பிசைஞ்சு சாப்பிடலாம், அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உணவை சமைச்சு நீங்கள் கொண்டு போய் உணவு தானம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது நீங்கள் வந்து பதிவேற்றமும் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்கள் வலைவலி இல்லையா, இது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரியாணி போட்டு நம்ம சேனலில், ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி பிரியாணி போடுவோம். போடுறதும் பிரயோஜனமாக இருக்கட்டும், பிரியாணி போடுறதுன்ற பாருங்கள், செய்கிறதும் வந்து பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படி என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒர 6 கிலோ பிரியாணி நாங்களே செய்வோம், நம்ம செலவுலேயே செய்வோம், பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம், எடுத்துகிட்டு போய் அந்த 6 கிலோக்கு வேணால் மெஷர்மெண்ட்டையும் சொல்லிவிடுவோம். யாராவது ஷாப் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், இந்த 6 கிலோட மெஷர்மெண்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவோம், 4 கிலோ 3 கிலோலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அதுவாக இருக்கட்டும், பிரிஞ்சி இந்த கீ ரைஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் செய்யும் போது துல்லியமாக வந்து பல்காக செய்யும் போதும் மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கமர்ஷியலாக யாராவது பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகட்டும் அப்படின்னு கமர்ஷியலுக்காக தான் நாங்கள் அந்த அளவுலாம் சொல்லுவோம். கண்டிப்பாக அது நிச்சயமாகவே நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து சந்தாதாரர்கள்லாம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறது எனக்கு கண்டிப்பாக இன்னும் இப்போ நிறைய எதிர்காலத்தில் நிறைய பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய வந்து பதிவேற்றம்லாம் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா, இதில் வந்து இப்போ வரக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன இருக்கும்? அறிவுரைனா அதுதான்மா, நல்ல ஃபுட்டை நம்ம செஞ்சு காமிக்கும் பொழுது அது வந்து அவுட் புட்டு கரெக்டாக வரணும் 100%. இப்போ நம்ம சேனலை வந்து அவங்க ஒருத்தங்க பார்க்குறாங்க, அதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுறாங்க, அவங்க என்ன வீடியோவில் சொன்னாங்களோ அதே மாதிரி டேஸ்ட் அது வருது, வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சேனல் மேலே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த சேனலை பார்த்தேன், இந்த ஃபுட்டை செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்தது, நீயும் சப்ஸ்கிரைப் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க, இந்த மாதிரி தான் வளர முடியும். நம்ம வந்து சரியாக வராமல் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டு சரியாக வரலைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், போய் இவங்க போய் சொல்லியிருக்காங்க, அந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து மா யூடியூபர்களுக்கு இதுதான் முக்கியம், உணவ வந்து வேஸ்ட் பண்ண கூடாது. இதுல வந்து பல பேரோட உழைப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு போயிட்டு
50 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அங்கே விவசாயம் வந்து வெயிலில் நின்று கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அரிசி கிடைக்குது, சரியா? அந்த மாதிரி நம்மளே வந்து நம்ம வீட்டில் வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட முடியுமா? முடியாது. அதை பார்க்கணும். டெய்லி சாப்பிடும் போது பிளேட்லேருந்து உதிரும் இல்லையா சாப்பாடு? சில பேர் சாப்பிடும்போது பார்ப்போம் நிறைய சாப்பாடு இருக்கும், அது வந்து அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அந்த சாப்பாடை கணக்கு பண்ணோன்னா அது ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கணும். மேக்ஸிமம் நான் வந்து ஒரேடியாக வந்து வள்ளலாயிடணும் அப்படின்லாம் சொல்ல வரல, சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட நண்பர்களாக இருக்கணும், நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்கணும், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பாண்ட் உருவாகும். அட ஒரு சொந்தத்தில் வந்து இன்றைக்கி வந்து சொந்தத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கு இல்லையா. சொந்தக்காரங்களை எடுத்து போய் கொடுக்கும்போது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து ஒற்றுமை வரும், உணவை வந்து பகிர்ந்து சாப்பிடணும். அதுதான் வந்து ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வெள்ளநேரம் மனசு வந்து இங்கே இதில் நல்லாவே தெரியுது, உணவை வந்து வீணடிக்கக்கூடாதுன்றது. கண்டிப்பாக அவங்க நீங்கள் சொன்ன உடனே அவங்க கண்டிப்பாக கேட்டுடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் இல்லையா. ஆமாம், நேரம் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்கள் கூட பேசினதில் எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றிமா, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.